நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை கேட்கலாம். தள்ளி போடுவது தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கான மனதின் மற்றொரு தந்திரம். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் கர்நாடகாவில் உள்ள விஜயாபுரை சேர்ந்த நிர்மலா. சில மாதங்களுக்கு முன்பு நான் ஸ்ரீ பரமஜோதி பகவதி தர்மத்துக்கு அறிமுகமானேன். அதன் பிறகு என் வாழ்க்கை அடியோடு மாறிவிட்டது. என் கணவர் வேலையை இழந்து நீண்ட நாட்களாக வேலையில்லாமல் இருந்து வந்தார். இதனால் எங்கள் குடும்பம் பணமின்றி சிரமப்பட்டு வந்தது. எனது கணவருக்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று நான் ஸ்ரீ பரமஜோதி பகவதியிடம் ஆலய தரிசனத்தில் தொடர்ந்து மனதார வேண்டிக் கொண்டேன். எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அவருக்கு இப்போது வேலை கிடைத்துள்ளது. நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். ஸ்ரீ பரமஜோதி பகவதிக்கு நன்றி. பித்ருவரம் நிகழ்ச்சியில் என் பெற்றோரின் மோட்சத்துக்காக பிரார்த்தனை செய்தேன். அன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதில் என் அம்மா என்னிடம் வந்து அவருடைய மோட்சத்துக்காக நான் பிரார்த்தனை செய்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். என்னை முழு மனதுடன் ஆசிர்வதித்தார். எந்த சூழ்நிலையையும் பொருட்படுத்தாமல் எப்போதும் என்னுடன் இருப்பதற்காக ஸ்ரீ பரமஜோதி பகவதிக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ பரமஜோதி பகவதி, என் வாழ்க்கையில் எப்போதும் இருப்பதை நான் உண்மையாக உணர்கிறேன். என் அன்புக்குரிய ஸ்ரீ பரமஜோதி பகவதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள்.